வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகள். உடுமலை அருகே மடத்துக்குளத்தில் ஏடிஎம்மில் தவறவிட்ட கூலி தொழிலாளியின் பணத்தை மீட்டுக் கொடுத்த காவல்துறையினர். உழைத்து சம்பாதித்த பணம் கிடைத்த மகிழ்ச்சியில் நன்றி கூறிய கூலி தொழிலாளி. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த மடத்துக்குளம் பகுதி மாவட்ட எல்லைப்பகுதி என்பதால் மாவட்ட எஸ்பி திசா மிட்டல் அவர்களின் உத்தரவின் பேரில் மடத்துக்குளம் இன்ஸ்பெக்டர் ராஜ்கண்ணன் அவர்களின் தலைமையில் குற்றத்தடுப்பு செயல்களை தடுக்க இரவு ரோந்து பணி தீவிரப்படுத்தப்பட்டு காவலர்கள் தொடர்ந்து ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது வழக்கம்போல் வங்கி ஏடிஎம் மையங்களில் சோதனை செய்ய சென்ற தலைமை காவலர் ராஜேந்திரன் ஏடிஎம் மிஷினில் ரூபாய் 4000 பணம் நிலுவையில் இருப்பதைக் கண்டு அதை பத்திரமாக எடுத்து உதவி ஆய்வாளரிடம் கொடுத்ததோடு இன்ஸ்பெக்டர் ராஜ்கண்ணன் அவர்களுக்கு தகவல் தெரிவித்தார். இன்ஸ்பெக்டர் அவர்களின் உத்தரவின் பேரில் சம்பந்தப்பட்ட வங்கி மேலாளரை தொடர்பு கொண்டு விசாரித்து வயலூரில் பணிபுரியும் கூலி தொழிலாளி பணத்தை தவறவிட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. அவரது செல்போன் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அவரை வரவழைத்து உரிய ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு இன்ஸ்பெக்டர் ராஜ்கண்ணன் அவர்கள் ரூபாய் 4000 உரியவர் வசம் ஒப்படைத்தார். சிறப்பாக பணியாற்றிய தலைமை காவலர் ராஜேந்திரனையும் பாராட்டினார். பணத்தின் உரிமையாளர் அருள் மாணிக்கம் இது குறித்து கூறும்போது உழைத்த பணம் வீண் போகவில்லை எனவும் மீட்டுக் கொடுத்த காவல்துறையினருக்கு நன்றிகளை தெரிவித்தார். பணம் எடுக்க சென்றபோது தவறுதலாக எடுக்காமல் விட்டு சென்ற பணத்தை காவல்துறையினர் மீட்டு உரியவரிடம் ஒப்படைத்தது அனைவரின் பாராட்டை பெற்றது. ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக செய்தியாளர் கே தமிழகம் சேட்.